நூற்றி 150 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டி, ஆனால் தாராளமாக ஸ்பீடு 50 கிலோமீட்டர் அடைச்சி கிடைச்சி அந்த செடி ரீச் ஆகிருக்கு. ஆனால் டெய்லி ரெகுலராக வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. பேர் வந்து சிவசுப்பிரமணியன். நான் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். சோனா மோட்டார்ஸ் விளம்பரம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்ததில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து 2-3-4 வெரைட்டி போட்டிருந்தாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, பெட்ரோல் வேண்டாம், அது லைசன்ஸு தேவையில்லை, அப்புறம் ஆர்சி தேவையில்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி வண்டியெலாம் இருக்குது. ஆர்சி தேவைப்படக்கூடிய வண்டி வாகனங்களும் அதுவும் இருக்குது. ஆனால் நான் வாங்கினதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, பட் ஹெல்மெட் மாத்திரம் போடணும், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே தேவையில்லை. பெட்ரோல் வேண்டாம், ஆர்சி வேண்டாம், லைசன்ஸ் வேண்டாம், இன்சூரன்ஸும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. நான் வந்து பார்த்துட்டு ஒரு வாரம் கழித்து வந்து வாங்க வாழைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வந்து ஒரு வாரம் கழித்து வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. சீனியர்ஸுக்கு ரொம்ப, நான் வாங்கின வண்டி மாடல் வந்து கொஞ்சம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும், அதிகபட்சம் அதுக்கு மேலே போகாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வண்டி, நல்லா போகுது. லேடிஸ் பெண்களுக்கும் அது ரொம்ப எளிமையாக ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் நல்ல ஈஸியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெயிட்டு சுமாராக கிட்டத்தட்ட 66 கிலோ வரைக்கும் இருக்குது. வெயிட்டும் ஸ்டாண்டு போட வைக்கலாம், கஷ்டம் கிடையாது. வண்டி நல்லா இருக்குது. ரெண்டாவது, இனிமேல் வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தான் எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கு, நார்தன் சைட்லையெல்லாம். அதனால் நான் இதை விரும்பி வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்குது. நான் வாங்கியிருக்க வண்டி மாடல் வந்து R300 போட்டு அந்த வண்டி வாங்கியிருக்கேன். அது சார்ஜ் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஆகுது. நமக்கு ஒன்று ஒரு யூனிட் வந்து 5 ரூபா தான் வருது. 3.5 மணி நேரம்னா கிட்டத்தட்ட 15 ரூபா 18 ரூபாயில் முடிஞ்சிருது. எனக்கு 3 நாளைக்கு ஒருக்க கிட்டத்தட்ட சார்ஜ் போடுறேன். ஏன்னா அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி சில பேர் நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவாங்க. எனக்கு வந்து 2-3 நாள் வரைக்கும் வருது. நான் ஏற்கனவே பெட்ரோல் வண்டி தான் இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப சிரமங்கள்லாம் இருந்துச்சு. அடிக்கடி பெட்ரோல் போகணும்னு வைக்கணும், ஏகப்பட்ட செலவு. வாரம் வாரம் என் பெட்ரோலுக்கே 200 ரூபா செலவாயிரும். அது மாத்திரம் இல்லை, அதில் ஃபில்டர் அடைச்சிக்கிடுச்சு, அந்த செயின் வந்து லூஸ் ஆகிருக்கு, டைட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் நிறைய ஆகிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது, பொல்யூஷன் இல்லை, புகை இல்லை இதில் ரொம்ப. வண்டி ஸ்மூத்தாக, வண்டி சத்தமே இல்லை, வண்டி போகிறதே தெரியாது, ஸ்மூத்தாக போகுது, நல்ல நீட்டாக இருக்குது. அதனால் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வாங்கி 25 நாள், சுமார் ஒரு 25-26 நாள் வரைக்கும் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கேன். நல்ல அருமையாக, நல்ல போகுது. எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல, நல்ல நீட்டாக இருக்குது. அதே மாதிரி அதில் சீட்டு கடியில் ஜாமான்கள்லாம் வைக்கிறதுக்குலாம் நம்ம மற்ற இந்த ஆக்டிவா ஹோண்டா போன்ற வண்டியில் வைக்கக்கூடிய இடங்கள் வசதியெலாம் இருக்குல்ல, அதே மாதிரி வசதி இந்த வண்டியில் சீட்டு கடியில் இருக்குது. அப்புறம் நம்ம பேட்டரியும் சீட்டு கடியில் உள்ளே தனியாக வச்சுக்கலாம். நான் வாங்கியிருக்க வண்டியில் பேட்டரியை தனியாக வீட்டுக்குள்ளே தனியாக எடுத்துகிட்டு போயிடலாம். உள்ளே வீட்டுக்குள்ளே வச்சு போட்டுக்கலாம், வெளியே வச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை. வெளியே வச்சும் போட்டுக்கலாம். போர்ட்டிகோவில் வந்து பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுலேயும் வண்டியில் டேரெக்டாக த்ரூ பண்ணி போட்டுக்கலாம். பேட்டரியை வெளியே எடுக்காமலே சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வண்டி, எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர், 2-3 பேர் ஓட்டிலாம் பார்த்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு வண்டி நல்லா இருக்குது, பிக்கப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. டபுள்ஸ் போதும் நல்லா போகுது. ரொம்ப வெயிட்டான ஆளெல்லாம் வச்சு பின்னாடி வச்சு ஓட்டிட்டு போனால் நல்லா போகுது, நல்லா மூவிங் நல்லா இருக்குது, நல்ல ஸ்மூத்தாகவும் போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எனக்கு பிடிச்ச கலர் ரெட் கலர், அதனால் நான் ரெட் கலர் எடுத்தேன், சூஸ் பண்ணேன். ஒயிட்டும் வச்சுருக்காங்க. போயிட்டுனா கொஞ்சம் சீக்கிரம் அழுக்காக வாங்கி போட்டு வண்டி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, பார்வையாகவும் இருக்குது. பிரேக் வந்து சடன் பிரேக் பிடிக்குது. ரெண்டு பிரேக் வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட் வீலுக்கு வச்சுருக்காங்க, பேங்க் வீலு பேக்லேயும் இருக்குது. சடன் பிரேக் பிடிக்குது, நல்லா நீட்டாக இருக்குது.
வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப லகுவாக ஈஸியாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஐயா, என்னோடய பேர் வந்து கார்த்திக். ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வண்டி நான் வந்து பார்க்கும்போது, ஆல்ரெடி நான் வந்து ஹீரோ வண்டி நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஹீரோ எலக்ட்ரிக் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நெட்டில் நான் பார்க்கும்போது ரிவ்யூ நல்லா இருந்துச்சு எனக்கு. பட் மதுரையில் வந்து யாருமே வந்து சேலிங் இங்கே இல்லாததுனால நான் எடுக்க முடியாமல் இருந்துகிட்டு இருந்தேன். இவங்க யமஹா வண்டி நான் இவங்ககிட்ட தான் எடுத்திருக்கேன், யமஹா ஃபேஷன் ஒன்று எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து. ஸோ அதனால் இவங்க எடுத்த உடனே புக்கிங் நாங்கள் போட்டோம். செப்டம்பர் ஐ திங்க் லாஸ்ட் மந்த் செப்டம்பர் 1st நான் இங்கே டெலிவரி எடுத்தேன். ஸோ இதுவரைக்கும் நான் வந்து 1500 kilometers வரைக்கும் ரன் பண்ணியாச்சு வண்டியை வந்து. மொரார்லெஸ் நாட் பேட், நல்லா தான் இருக்குது வண்டி. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, நாட் பேட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து 80 kilometers எனக்கு கிடச்சிட்டு இருக்குது. எக்கனாமிக் மோட் இது வரைக்கும் நான் ரன் பண்ணதில் மேபி ரன் பண்ணோம்னா 95 to 100 kilometers வரைக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அந்த மற்றபடி வாரண்டி சப்போர்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ திங்க் நான் வண்டி எடுத்து டெலிவரி எடுத்து செகண்ட் டேவே இருந்த எனக்கு வந்து சார்ஜர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு எனக்கு வந்து. ஸோ கொண்டு போய் நான் கொடுத்தவொடனே உடனே இமீடியட்டாக எனக்கு சார்ஜஸ் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த கொஷின்ஸும் அவங்க கேட்கல எனக்கு வந்து இது வரைக்கும். சப்போர்ட் வாரண்டி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் ஓட்டிட்டு நாங்கள் வந்து மேபி வேற பிரச்சனை என்ன மேபி அவங்க நாங்கள் எல்லாமே நாங்கள் சப்போர்ட் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் சார் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேர்ட் திங் பார்க்கும்போது சார்ஜிங் பார்க்கும்போது எனக்கு வந்து மொரார்லெஸ் எனக்கு வந்து 3.5 hours to 4 hours சார்ஜிங் டைமிங் இருக்குது எனக்கு வந்து. அண்ட் தென் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து இதுவரைக்கும் லித்தியம் பேட்டரிஸ் கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி ரிவ்யூஸ் யாரும் போட்டதுக்கு இல்லை. மேபி லெட் ஆசிட் மேபி கம்ப்ளைண்ட் வந்திருந்துருக்கலாம், லித்தியமில் வந்தது இல்லை எனக்கு வந்து. அண்ட் தென் இது வந்து எனக்கு வந்து கரண்ட் கன்சப்ஷன் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெர் சார்ஜஸ் எனக்கு வந்து 3.5 hours எனக்கு சார்ஜிங் ஆகுது. யூனிட் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 units to 4 units வரைக்கும் எனக்கு கன்சப்ஷன் எடுக்குது வந்து. அந்த பெட்ரோல் வண்டியை நான் வந்து ஏற்கனவே நான் பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என் பேசனும் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதோட சர்வீஸ் கம் பார்க்கும்போது பெட்ரோல் வண்டிக்கு நான் வந்து 1500 rupees நான் இயர்லி நான் பே பண்ணிட்டு இருந்தேன். அஸ் வெல் அஸ் ஆயில் சேஞ்சஸ், பேட்டரி, பிரேக் பேட்ஸ், மற்ற எல்லாமே நம்ம ரெகுலராக கன்சப்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் செகண்ட் சர்வீஸ் கொடுத்துருக்குறோம், 400 rupees சார்ஜஸ் பண்ணிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது இதில் வந்து. ஆக்சுவலாக இந்த வண்டியை யாராக நம்ம யூஸ் பண்ணலாம்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம். டெய்லி ரெகுலராக வந்து 80 kilometers யூஸ் பண்ணுறோம், டெய்லி ரன்னிங் இது பண்ணுறவங்களுக்கு நல்லா இது வந்து கம்ஃபர்டபுளாக கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பராக இந்த வண்டி நல்லாயிருக்கும், நல்ல ஸ்போர்ட்டி மாடலாக தான் இருக்குது, நான் அக்ரெசிவ் சூப்பர் மாடலாக தான் இருக்குது. ஸோ நல்ல சஜஷன் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பேர் மணிமாறன், ஆரப்பாளையத்துலேருந்து வரேன், HDFCல ஒர்க் பண்ணுறேன். ப்ரைஸ் வண்டி எடுத்திருக்கேன். இந்த வண்டியை கம்பேர் பண்ணுறது நான் பெட்ரோல் வண்டி வச்சுருந்தேன், வாரத்துக்கு 400 rupees பெட்ரோல் போகிற மாதிரி இருக்குது. இந்த வண்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 times சார்ஜ் பண்ணுறேன். சார்ஜ் வந்து 1.5 hours சார்ஜ் ஆகுது. சார்ஜுக்கு மிஞ்சி போனால் 35-40 rupees செலவாகுது எனக்கு. அப்படி பார்க்கும்போது 400 rupees இதுக்கு மிஞ்சி போனால் 80 rupees தான் ஒரு வாரத்துக்கே செலவாகுது. 400 rupees 80 rupees எவ்வளோ எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வண்டி அதே மாதிரி நான் ஃபினான்ஸில் வேலை பார்க்குறதுனால வண்டி எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு சிட்டிக்குள்ளே ஒரு 50-60 kilometers ஒரு நாளைக்கு போகிற மாதிரியே இருக்குது. ஒரு 150 kilometers ஸ்பீடு இந்த வண்டி. ஆனால் தாராளமாக சிட்டிக்கு 55 kilometers நல்லாவே கொடுக்குது வண்டி. பிக்கப் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வண்டி எடுத்துகிட்டுலேருந்து 2000 kilometers வரைக்கும் இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன். இது வரைக்கும் எந்த பேக் பெயின் வந்ததில்ல, எதுவுமே நல்லா வண்டி சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஃப்ரெண்டுலாம் ஓட்டி பார்த்தாங்க, ஓட்டி பார்த்துட்டு எங்கே வண்டி எடுத்தேன்னு கேட்டாங்க, சோனா மோட்டார்ஸ் எடுத்தேன்னு சொன்னேன். அதேமாரி அவங்களும் வந்து ஓட்டி பார்க்குறாங்க, அவங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லாருமே. அதேமாரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துக்கிறாங்க, பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுமே, அவங்களும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபினான்ஸ் வண்டியாக இருக்கனால டெய்லி ஒரு நாளைக்கு 50 kilometers ஓட்டுறனால அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அதனால் எனக்கு நல்லாவும் பிடிச்சதும் செஞ்சுருக்கு. ஹலோ, என் பேர் கே கெங்கராஜன். நான் ஒகினோவா ஷோரூமில் சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ ரீசெண்டாக இங்கே ஒகினோவா ஷோரூம் ஓப்பன் பண்ணி 1.5 months ஆகுது. நான் ஒகினோவாவில் ஹை ப்ரைஸுன்ற மாடல் எடுத்திருக்கேன். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours சார்ஜ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா 160 kilometers கொடுக்கும். அந்த மாடலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா அதில் வந்து GPS ட்ராக்கர், அதாவது மொபைல் அப்ளிகேஷனோடு வரும் அந்த மாடல். அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வண்டியோட ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரி, ஜியோ ஃபென்சிங், ட்ரிப்ஸ் மீட்டர், அலார்ட்ஸு, பேட்டரி இன்ஃபோ இந்த மாதிரி நிறையாவே யூஸ் பண்ணலாம். இந்த வண்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோரூம் ஓப்பன் பண்ணி 2 weeks அப்புறம் தான் எடுத்தேன். காரணம் நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. பட் ஆனால் இந்த வண்டியை பார்க்க பார்க்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் இந்த வண்டி இருந்தால் நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். ஸோ இந்த வண்டி எடுத்தக்கப்புறம் எனக்கு வந்து நார்மலாக நான் பெட்ரோலுக்கு வீக்லி 600 ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ அந்த செலவு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இந்த ஒரு 50 days வந்து பெட்ரோல் செலவு இல்லை. ஸோ சர்வீஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆயில் சர்வீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எக்கனாமிக்காகவும் ஒரு டெக்னிக்கல் வைஸாகவும் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது இந்த ஹை ப்ரைஸுன்ற மாடல். இந்த மாடலில் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட வண்டி கொடுத்துருந்தேன். அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தான். எடுத்துகிட்டு போனதில் ஆப் அப்ளிகேஷன் இருக்குன்றது அவனுக்கு தெரியாது.
ஸோ அதனால் நான் அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன் எங்கடா இருக்குது அப்படின்னு. நான் இந்த வந்துட்டேன் வீட்டு முக்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். பட் ஆனால் நான் ஆப்பில் பார்த்தேன் அவன் அவன் வீட்டில் தான் இருந்தான், கிளம்பவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு ட்ராக்கிங்க்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் உள்ள வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.